கேரளா ஸ்பெஷல் பாரட பாயசத்தோட ரெசிபி பார்ப்போம். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அந்த பால் நல்லா கிண்டி அதை நல்லா வத்த விட்டு அந்த பிங்க் கலர் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் வந்து 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 லிட்டர் பால், 1.25 கப் வந்து ஜீனி ஆட் பண்ணிவிட்டு 30 to 45 minutes வந்து இது வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜீனி கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து 2 கப்ஸ் ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நடுவில் வந்து விசில் வந்தாலும் ஆஃப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 30 to 45 minutes வந்து நீங்கள் வந்து இது குக் பண்ணணும். அதே மாதிரி குக்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி பால் வந்து பிரித்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/4 கப் வந்து அடை சேர்த்துருக்கேன். அந்த ரைஸ் பாலடை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து 3 to 4 times வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இங்கே டபுள் ஹோஸோட ரைஸ் பாலடை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து கேரமலைஸ்டு சுகர் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நேச்சுரலாக அந்த பாலை வந்து நல்லா வத்த விட்டு அந்த பிங்க் கலர் அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த நேச்சுரலான இந்த பாரட பாயசம் மாதிரி வராதுங்க. ஸோ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் அந்த கலர் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த அடையை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம ஒரு 10 to 15 minutes, மேக்ஸிமம் 20 minutes வந்து திருப்பி நம்ம வந்து மெதுவாக கிண்டிட்டே குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பாலடை பாயசம் வந்து அந்த நல்லா வத்துற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் நெய், இல்லாட்டி வெண்ணெய், உங்களுக்கு இதில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவு கூட வேணாங்க, இத்தினூண்டாக நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிண்டிக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு திராட்சை கூட தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது இப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா, அந்த நல்ல டார்க்கான அந்த பிங்க் கலர் வந்து கிடச்சிருச்சு. அந்த திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பொறுமையாக அந்த பாயசத்தை கிண்டணும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.